வணக்கம். என்னுடைய பேர் ஏஜே அரியரன், செயலாளர் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐசிடபிள்யூஓ. ஐசிடபிள்யூஓ எச்எஸ்எஃப் ஜெர்மனி இந்த இரண்டு நிறுவனமும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் மனித கடத்தல், மனித வியாபாரம், அதற்கு எதிர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங், பெண்கள் குழந்தைகள் எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வு. இந்த 38 மாவட்டத்தில் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா, 100 கல்லூரியில் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் கிளப்ஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி பிளான் பண்ணி, இந்த 4-5 மாதத்தில் 94 காலேஜில், தமிழ்நாட்டில் 94 காலேஜில் இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் கிளப்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிளப்போடைய நோக்கம் என்னென்னா, இந்த மனித கடத்தல், மனித வியாபாரத்துக்கு எதிர்த்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த கல்லூரியில் குறிப்பாக அந்த கல்லூரியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அப்புறம் வெளியில் இருக்க மற்ற கல்லூரியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இன்றைக்கி 2 நாள் இந்த பயிற்சி, வீதி நாடகம் பயிற்சி. இதை வந்து தலை சிறந்த 2 ட்ரைனர், சந்தகுமார்ன்றவரும் அப்பர்னா கோபிநாத், இந்த 2 ரொம்ப சிறந்த இந்த ஸ்ட்ரீட் தியேட்டரில் சிறந்து விளங்கக்கூடிய 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணி இந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 கல்லூரி இன்றைக்கி இந்த 2 நாள் பயிற்சியில் பங்கேற்றாங்க. அவங்க வந்து அன்னை வயலட், சென்னையில், திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 கல்லூரி மற்றும் நிறுவனம் ஐசிடபிள்யூஓ உடைய ஸ்டாஃப் டீமு, அன்னை வயலட் கல்லூரி சிடிடி பெரம்பூர், சோகா இகிடா காலேஜ் அம்பத்தூர், இந்துஸ்தான் காலேஜ் கேளம்பாக்கம், திருத்தங்கல் நாடர் காலேஜ் வேசார்பாடி, மற்றும் ஐசிடபிள்யூஓடைய பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு 67 பேர் இந்த ட்ரைனிங்கில் கலந்துருக்காங்க. இந்த மாணவர்கள் அவங்கவுங்க காலேஜில் போய் வரக்கூடிய இந்த 2-3 மாதத்தில் டிசம்பருக்குள்ளே 1000 பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. மனித கடத்தல், மனித வியாபாரம், பெண்களும் குழந்தைகள் எதுக்காக நடக்கக்கூடிய வன்முறையை தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அடுத்த வருஷம் ஜனவரியிலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒரு ஒரு கல்லூரியும் இந்த ஒரு ஒரு டீமும் 6000 பேர், அதாவது 36000 பேரை விழிப்புணர்வு மாணவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவாங்க. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த 2 நாள் பயிற்சியை மிகவும் சிறப்பாக நடத்தியிருக்கோம். இதில் வந்து சிறப்பு விருந்தினராக இன்றைக்கி வந்து திரு வி ராஜலக்ஷ்மி, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய அட்வொகேட், அவங்க வந்து கலந்து சிறப்பு வேலையை செய்து வச்சுருக்காங்க. குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள்கிட்ட என்ன சொல்கிறோம்னா, இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, மற்ற உலகம் முழுது இது பிரச்சனை இருக்குது, ஆனால் இன்னும் வளரக்கூடிய நாடுகளில் இந்த எலக்ட்ரானிக்கு கம்யூனிகேஷன் நிறைய வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இந்தியா மாதிரி நாடுகளில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இது பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த தகவலை முடிந்தவரையும் நிறைய பேருக்கு இதை எடுத்து சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி, தமிழ்நாட்டில் இது மனித கடத்தல் இல்லை, மனித வியாபாரம் இல்லை, பெண்களுக்கு குழந்தைகளும் எதிராக வன்கொடுமை குறைந்தது என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளும் மீட்டு இருக்கோம். இது மாதிரி போன 2 மாதம் முன்னாடி ஆஷான்ற ஒரு பெண், அந்த பெண்ணோட பேர் வேறு, ஆஷான்ற பொண்ணு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து துபாயில் வந்து அவங்களுக்கு இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்டு 3 மாதம் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. 2,50,000 ரூபா சம்பளம்னு சொல்லி அங்கே போன பிறகு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி ஒன்றும் கிடையாது. பாரில் டான்ஸ் ஆடணும், தமிழ் பாரில் தமிழ் பாட்டு போட்டு இவங்க டான்ஸ் ஆடணும். அவங்களோட ஆடை 2 பீஸ் தான் இருக்கும், மேலே கீழே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஆடுங்க, நீ உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதை சொல்லி நீங்கள் கூட்டு வரலன்றாங்க. அங்கே ஒன்றும் பண்ண முடியல, பாஸ்போர்ட்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. அவங்களோட டிக்கெட்டை அவங்க புக் பண்ணால் தான் இவங்களை அனுப்ப முடியும். இவங்களை கட்டாயப்படுத்துகிறாங்க, இவங்க முடியாதுன்னொன்னே இவங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, கட்டாயப்படுத்தி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் விருப்பப்பட்டால் அவங்களோட போக சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபாதர் வந்து போன மாதத்துக்கு 16ஆம் தேதி இறந்துடுறாரு. அதை காட்டி அந்த டெட் பாடியெல்லாம் காட்டி என்னை விடுங்க, நான் போய் ஃபாதருக்கு இறுதி சடங்கு செஞ்சுட்டு நான் திருப்பி வரேன்ட்டு அந்த காரணத்தை சொல்லி இவங்க இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐசிடபிள்யூ தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து கமிஷனரேட் ஆஃப் நான் ரெசிடியன்ஸ் தமிழ், அவங்களோட வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய எழிலகத்தில் அந்த அலுவலகம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நான் ரெசிடென்ட் தமிழுக்கு என்ன பிரச்சனைலாம் அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க இவங்க ஒர்க் பண்ண பாருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, எம்பசிக்கு, இந்தியன் எம்பசிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த இதை போய் என்கொயர் பண்ணிவிட்டு
அது அந்த பாரில் இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்தால் அது தகர நடவடிக்கை எடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த பெண்ணை வந்து அந்த பையன் மிரட்டுறாரு, இந்த ஊர்லேருந்து வந்தவுடனே நீ திரும்பி போனோம் போகலன்னா நீங்கள் 250,000 நீ தான் எனக்கு திரும்பி தரணும், அந்த பொண்ணை பணம் கேட்கறதும் உன்னோட குழந்தை ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியும், அவங்க போய் அந்த ஹாஸ்டலில் அவங்கள பற்றி சொல்லிடுவேன்னு மிரட்டுறாரு. அப்போ வந்து நம்ம ராஜி மேடம் வந்து, ராஜலட்சுமி மேடம் வந்து ICWO லீகல் அட்வைசர், அவங்க போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கூப்பிட்டு அந்த பையனை வார்ன் பண்ணி, இதோடு அந்த பொண்ணை வந்து நான் எந்த விதத்துலையும் தொல்லை பண்ண மாட்டேன், அவங்ககிட்ட எந்த பொண்ணும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த பெண்ணை கூப்பிட்டு நம்ம கேஸ் எடுத்துன்னு போக முடியாது. அதனால் அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அவங்களோட குழந்தைகளுக்கு வரக்கூடிய இன்னும் கல்விக்கு கண்டிப்பாக இந்த ICWO உதவி செய்யும். இது ஒரு ஒரு கேஸ் அட்ரஸ் பண்ணிடுது. இதே மாதிரி நான் மிஸ்ஸிங் சில்ட்ரன், மிஸ் பண்ணவங்க இந்த மாணவர்கள் வந்து வேறு வேறு மை போசுகிறலாம் மாணவர்கள் இருக்காங்க. குறிப்பாக ஒரு ஒரு கேஸ் வந்து போஜ்புரியிலேருந்து ஒரு பையன் காணாமல் போயிட்டான். அது யாருமே இங்கே போஜ்புரி லாங்குவேஜ் பேசல, ஆனால் சிடிடி காலேஜ் பெரம்பூரில் ஒரு பொண்ணு 13 லாங்குவேஜ் பேசுகிறாங்க, 13 டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள வாலண்டியராக வச்சு அந்த பொண்ணை பையனுக்கு மீட்டு அந்த பேரண்ட்ஸோடு கூப்பிட்டோம். அந்த பையனுக்கு ஃபாதர் இல்லை, மதர் ரொம்ப கஷ்டப்பட்ட புர் ஃபேமிலி, அவங்க அவங்களுக்கு அந்த குழந்தைகளை மீட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய வருங்காலத்தில் இது மாதிரி பிரச்சனையை தவிர்ப்பது நல்லது. ஆனால் இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ICWO மாதிரி 38 நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு, அவங்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய உதவி பெற்று பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழிமுறை செய்யப்படுது. வந்து ஒரு தடவை நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டோம்னா அவங்கள மாதிரி ஒரு பெரிய சக்தி எங்கேயும் கிடையாது. வயசானவங்களும் வேறு ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வேறு நிறைய டைவர்சிட்டி இருக்குது. நம்ம மாணவர்கள் படை தான் நம்மளுடைய வருங்காலத்தோடைய நம்மளுடைய தேசம். இவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா ஒன்று வந்து இந்த விழிப்புணர்வை இவர்களை வைத்து ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்னொன்று, ஒரு நாட்டை பற்றியான ஒரு பொறுப்பு, சமுதாயத்தை பற்றியான ஒரு அக்கறையை இவர்களுக்கு ஊட்டிக்கிட்டோம்னா விற்காலத்தில் வரக்கூடிய நம்மளுடைய யங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சமுதாயத்தினுடைய அக்கறையோடு இருப்பாங்க. அதனால் நிறைய பெரிய பெரிய மாற்றங்கள், நல் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.